சத்தியம் யாருக்காகவுமே மாறாது. அது மாறியதும் இல்லை, மாறப்போவதும் இல்லை. அதனால தான் அது சத்தியமாக இருக்குது. இருப்பது இருப்பதுபடியே, உள்ளது உள்ளபடியே இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு பெயர் தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் உங்களுடைய உயிர்த்தன்மையாக இருக்குது, அதுதான் இறைத்தன்மையாக இருக்குது, அதுதான் அனைத்துமா நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சத்தியம் உங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்வதோ அல்லது உங்களுக்காக தன்னை குறைத்து கொள்வதோ அல்லது உங்களுக்காக தன்னை உயர்த்தி கொள்வதோ அது நடக்காத ஒன்று. நீங்களும் அந்த சத்தியமாக தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து அதிலேயே ஊறிய ஒருவராக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லாத இன்னொன்றுடன் உங்களை சம்பந்தப்படுத்தி கொண்டு அதுதான் நீங்கள் அப்படின்னு அந்த மன மயக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையிலே நிலை பெற்று, நான் டாக்டர், நான் கலெக்டரு அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நிலை பெற்று அதுதான் நீங்கள் அப்படின்னு அந்த மன மயக்கமான வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு உங்களுடைய உண்மையான சொர்வம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உடல் சார்ந்து உங்கள் அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்ட அதனுடன் சேர்ந்து அதில் பிரிஞ்சு நிற்கிறீங்களே தவிர உங்களுடைய இயக்க சக்தியான சத்தியத்தை உணர்ந்து வாழ்கிறவங்க இங்கே சிலர் தான் இருக்காங்க. என்னென்னா அதை உணர்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறீங்க, புகழ் பெறுவதற்கு, பதவி பெறுவதற்கு ஆர்வம் காட்டுறீங்க, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டுறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படின்னு உணர்றதுக்கு நீங்கள் ஆர்வமாக இல்லை. அதுக்காக நீங்கள் உங்களை உணர்றதுக்கு முயற்சி பண்ணலை, ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தியம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு காலம் அது மாறாது. உங்களுக்குள்ள அது உள்தன்மையாக அப்படியே தான் இருக்குது. அது என்ன சொருபத்தில் இருக்கோ அப்படியே அந்த சொருபத்திலேயே தான் இருக்குது. நீங்கள் டாக்டரை இன்ஜினியராக மாறுறனால அந்த சத்தியம் மாறிடுமா? அது ஒரு காலம் மாறாது. அது நீங்கள் எப்போ உணரணும்னு முயற்சிக்கிறீங்களோ, அதில் ஆர்வத்தை காட்டுறீங்களோ அப்போ அந்த சத்தியம் தன்னை வெளிப்படுத்தும். அந்த சத்தியத்தில் நிலைப்பட்டு வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாமே இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடம் இருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. உங்களுடைய வேலைகள் கொடுக்கப்பட்டது, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டது. எந்த ஜாதியில் எந்த மதத்தில் வேணால் இருங்க, தவறு இல்லை. ஆனால் அதிலையே பற்று வச்சு அதிலையே சிக்கிக்கொள்வது தான் தவறு. நீங்கள் ஆண் உடலை எடுத்து வந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண் உடலை எடுத்து வந்தவராலும் சரி, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுதான் நீங்கள் அப்படின்னு அந்த மன மயக்கத்தில் வாழ்வது தான் தவறு. உடல் சார்ந்தவரே நீங்கள் இல்லை. உடல் கடந்து, மனம் கடந்து, அறிவு கடந்து இயக்க சக்தியாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அந்த இயக்க சக்தியாக தான் அந்த சத்தியம் இருக்குது. அந்த சத்தியமாக தான் அந்த இறைத்தன்மை இருக்குது. அந்த சத்தியமாக தான் நீங்களே இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. டாக்டராக, கலெக்டராக ஆகிறதுக்கு தான் வந்திருக்கோமா? அதன் மூலம் சாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோமா? அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோமா? அல்லது புகழ் பெறுவதற்கு தான் வந்திருக்கோமா? வீடு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோமா? கார் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோமா? எதுக்குன்னு உங்களை நோக்கி திரும்புங்க. உங்களை நோக்கி திரும்பும்போது மட்டும்தான் நீங்கள் என்னவா இருக்கீங்க இங்கே அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எப்போ உங்களை நோக்கி திரும்புகிறீங்களோ, உங்கள் சுயத்தை அறிகிறீங்களோ, அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான்
இங்கே அனைத்துமே சத்தியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அதை உணராத வரைக்கும் ஏதாவது ஒரு மனமயக்கத்தில் ஏதாவது ஒன்றுடன் உங்களை தொடர்பு படுத்தி கொண்டு, நீங்கள் இல்லாத ஒன்றுடன் சம்பந்தப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையே தான் வாழ்வீங்களே தவிர உங்களுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது, சத்தியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் எப்போ உங்களை உணரணும்னு வரீங்களோ அப்போ தான் அந்த சத்தியத்தை நீங்கள் உணர முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் நடிப்பது நீங்கள் வெறும் ஒரு நடிப்பாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே வெறும் நடிப்பாக மட்டும்தான் இருக்கும். அதுவும் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் அதிலேயே மூழ்கிய ஒருவராக தான் வாழ்வீங்களே தவிர உங்களுடைய சொரூபம் என்னன்னு தெரியாமல் தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன தன்மை செயல்பட்டுருக்கு, உங்களுக்குள்ளே என்ன சக்தி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதிலிருந்து நீங்கள் செயல்படும் போது தான் நீங்கள் செயல்படக்கூடிய அத்தனையுமே இங்கே உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் உங்களுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரிஞ்சு அதில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க.